வெல்கம் டு விஷன் அகாடமி. பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வு முறை மாற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜியோ வந்திருக்கு. என்னன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வு முறை வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ மாணவர்கள் வந்து மிகவும் மன அழுத்தம் காரணமாக இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வில் இனி வந்து ஆங்கிலம் முதல் தாள் இரண்டாம் தாள், தமிழ் முதல் தாள் இரண்டாம் தாள் வந்து நாம் எக்ஸாம் எழுதியிருப்போம். இதுக்கப்புறம் தமிழ்லையும் ஆங்கிலம் தமிழ் முதல் தாள் ஆங்கிலம் முதல் தாள்னு மாற்ற போகிறாங்க. இனிமேல் வந்து செகண்ட் பேப்பர் கிடையாது. ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களாவது இந்த பாடத்திட்டத்தில் ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு நடத்தோம்னா மொத்தம் எட்டு பேப்பர் அவங்க அதாவது எட்டு தேர்வு எழுதுறாங்க. அதுக்கு பதிலாக இதுக்கப்புறம் அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு தேர்வு தான் எழுதுவாங்க. இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தம் மிகவும் குறைக்கிறதா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரே பேப்பர் தான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ நடைமுறைப்படுத்துறோம்னா இந்த வருஷத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க. அதாவது 2018-2019 காலாண்டில் நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த புதிய திட்டத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ மார்க்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 1200 மதிப்பெண் நடந்தது. ஆனால் இனிமேல் வந்து பிளஸ் டூ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 600 மார்க்ஸ் தான் நடத்தப்படும். இது வந்து இந்த காலாண்டு இந்த பாடத்திட்டத்திலே வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க. இது வந்து மாணவர் மன அழுத்தம் குறைக்கிறதுக்காகவும் அப்புறம் அதிகமான தேர்வு நாட்களை குறைக்கிறதுக்காகவும் இந்த முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து வெளியே வந்த ஜிஓ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.